People who are longing for peace, people who have lost the presence of God, only they are seeking some people to share something, like a beggar is begging for something. சமாதானத்தை இழந்தவர்கள், சமாதானத்துக்காக ஏங்குறவங்க, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவங்க தான் பிச்சைக்காரன் போய் மத்தவங்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அப்படியே நின்னுக்கிட்டு இருப்பாங்க. Because they have no presence of God, they have no father, they are like orphans. They are seeking somebody, can you please give donation, can you please give scholarship for my study, like that, can you please give something, can you please spend some more time and holding the phone and listening my problem. அவங்க அப்பா இல்லாத அநாத மாதிரி இந்த டொனேஷனுக்கு போய் அப்படி நோட் எடுத்துட்டு போய் நிக்கிற மாதிரி, எனக்கு கொஞ்சம் நன்கொடை கொடுக்க முடியுமா, எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து செய்ய முடியுமா அப்படின்னு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. The people who are connected with the presence of God, they are satisfied. ஆனால் தேவனுடைய satisfied. They are satisfied. Amen. Amen. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறவர்கள் திருப்தி அடைந்தவர்கள், அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். So what should we do? நாம என்ன செய்ய வேண்டும்? We must go to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் போக வேண்டும். After meeting some people, we have to go to the presence of God. அந்த மாதிரியான ஆளுகளை நீங்க மீட் பண்ணிட்டீங்கனா உடனே தேவ பிரசன்னத்துக்கு போயிருங்க. Presence of God will retune your mind. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மனதை சீரமைக்கும். Let's all close our eyes. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Shabala badure mene shantuna mana hadara mana diyankare mene hadara balabadire mene shantura baladiyantuna. We are here to spend our time in God's presence. அவருடைய சமூகத்திலே நேரம் செலவழிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். It is not in vain. அது வீணாய் போகாது. Oh, it is not then in vain. அது ஒரு நாளும் வீணாய் போகாது. மூடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. Let this year be the year of prayer. இந்த வருடம் ஜெபத்தின் வருடமாய் இருப்பதாக. Let this year the year of spending more hours, more days in God's presence. இந்த வருடம் தேவனுடைய பிரசன்னத்திலே அநேக நாட்கள் செலவழிக்கிற வருடமாய் இருப்பதாக. Whoever looking at his face will never be ashamed. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Oh, hallelujah. So let's all dedicate this whole year to give first and best preference to the presence of God. எனவே எல்லாரும் இந்த வருடத்தை தேவனுடைய பிரசன்னத்திற்கு முதலத்துவமாய் பிரதானத்துவமாய் கொடுப்போம். Yes, Holy Spirit, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. Come on everybody. வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. கரங்களை உயர்த்தி. ஓ தேவ பிரசன்னம் செல்லுதேடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா.
தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள் தாயானவள் தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள் தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகிறேன் ஐயா come on தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகிறேன் ஐயா ஓ தேவ பிரசன்னம் come on enjoy the presence of god என்ன ஆனந்த பல ராமநாசிகே தேவ பிரசன்னம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஆமே போகாதையா என்னை பெறவாரமா செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா என்னை பலவானாய் மாற்றுமையா வானத்திலே தூதரியெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே தேவனுடைய பிரசன்னம் தான் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா வியாதிக்கும் தீர்வா இருக்கிறது needed more than the presence of God தேவனுடைய பிரசன்னத்துக்கு அப்பாற்பட்டு வேற எந்த ஒரு விஷயமும் தேவைப்பட மாட்டாது you don't need any other things to heal your sickness to solve your problems more than the presence of God உங்களுடைய வியாதியை சுகமாக்க உங்களுடைய பிரச்சனையை தீர்வாக்க தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும் மேலான ஒன்று உங்களுக்கு தேவைப்படாது his presence is sufficient to solve every nook and corner of your problem and sickness ungalude devanude prasanname ungalude ella prachanigalin moode mudukkellam theervai amaivadharku theviyana irukku god's presence is enough to design every square feet of your life to beautify every square feet of your life ungal vaalvin ella pagudigalaiyum alagu paduthuvadharku devanude prasanname podumanada irukkirathu nothing is needed more than this adai kaattilum theviyanadhu vera eduvume illai then why people are not that much blessed when even though when you are when they are coming in the presence of god and going from the presence of god they are not that much blessed why appra yen janangal devanude prasanathukku vandittu devanude prasanathilirundu porappa andalukku yen aashirvadikkapada maatingiranga the presence of god it comes from the spirit of a man devanude prasanam it comes through the spirit of a man devanude prasanam anadu or manidanude aaviyil irundu varugirathu but
it needs the permission of the soul to reach your body and your problem. அது உங்களுடைய சரீரத்திற்கும் உங்களுடைய பிரச்சனைக்கும் செல்வதற்கு ஆத்துமாவினுடைய அனுமதி தேவைப்படுகிறது. To solve your sickness, to heal your sickness and to solve your problem, the presence, it is knocking the door of your mind to enter into your body and your family and your circumstances. உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுடைய வியாதியை சுகமாக்குவதற்கு உங்களுடைய மனதை அது தட்டி பெர்மிஷன் கேட்டு அது உள்ளே செல்வதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. Your mind is the gateway of all your life. ஏனென்றால் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய மனதுதான் உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் வழியா இருக்கிறது. If you are not opening your mind to enter the presence into your life, you cannot enjoy the presence, the blessings of the presence of God completely. உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் வரதுக்கு உங்க மனசை முழுமையாய் திறக்கலனா தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் நீங்கள் அனுபவிக்க முடியாது. Yes, your mind is not having only one door, it has millions of doors. உங்களுடைய மனசுக்கு ஒரு கதவு மட்டும் கிடையாது, அதுக்கு லட்சக்கணக்கான கதவுகள் இருக்கின்றன. It has millions of doors. அதுக்கு லட்சக்கணக்கான கதவுகள் இருக்கின்றன. One door, it will leads to your financial life. ஒரு கதவு அதை உங்களுடைய செழிப்புக்கு நேராய் வழிநடத்தும். Another door, when we open, it will lead you to healing. இன்னொரு கதவு உங்களை சுகமாக்குவதற்கு நேராய் வழிநடத்தும். Another door, it leads to your family life. மற்றொரு கதவு உங்களுடைய குடும்பத்திற்கு நேராய் வழிநடத்தும். Let me say the secret how to utilize the presence of God. நான் ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி யூஸ் பண்ணனும்ங்கற ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு சொல்றேன். My beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரி, when you are in the presence of God, you must think that this presence of God is healing my body right now. This presence of God is opening the way of prosperity right now. This presence of God, he is solving all the problems in my family. This mindset is very important. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது இந்த தேவனுடைய பிரசன்னம் தான் என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறது. It's an important one. அதுதான் அந்த மனநிலை தான் மிகவும் முக்கியமான விஷயம். So how many doors you are opening in the presence of God, that many blessings you will receive in the presence of God. எந்த எவ்வளவு கதவுகள் திறக்கிறதோ அந்த அளவுக்கான அவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். I am in the presence of God. நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். So this presence is healing my characters. இந்த தேவனுடைய பிரசன்னமானது என்னுடைய குணாதிசயங்களை இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறது. So I will not hereafter roaming to many churches and hearing all rubbish things and talking to each people about the pastors or somebody else. நாம் போய் எல்லா இதுக்கப்புறம் நாம் போய் எல்லார்ட்டையும் போய் எல்லா பாஸ்டர்ஸ் பத்தி தேவையானது குப்பையெல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். எல்லா சர்ச்சுக்கும் போய் எல்லா பாஸ்டரை பத்தியும் தேவையில்லாத குப்பைகளை உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். So hereafter the presence is right now, it is healing my inner character. இதுக்கப்புறம் இந்த தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இது என்னை சுகமாக்கி என்னுடைய குணாதிசயத்தை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. When you realize that God's presence is healing my character, you will be transformed. நீங்க உங்க குணாதிசயத்தை தேவனுடைய பிரசன்னம் சுகமாக்குதுன்னு உணர்ந்தீங்கனாலே போதும். ஆமென். Unless you will come and worship the Lord, then we'll go as you come. As we came, you will go. அப்படி இல்லனா நீங்க வந்த வண்ணமாவே வந்து தேவனை ஆராதிச்சு திருப்பி போயிடுவீங்க. So you must open the doors for your characters. எனவே நீங்க உங்களுடைய குணாதிசயம் ஆராதிக்க கதவை திறக்கணும். When you are singing the song and feeling the presence of God, you must know that this presence of God is opening the doors of prosperity right now. நீங்க பாட்டு பாடி தேவனை ஆராதிக்கும் போது அந்த பிரசன்னமானது என்னுடைய செழிப்புக்கு நேராக கதவுகளை திறக்கிறது நீங்க நம்பணும். You must believe it. நீங்க அதை நம்பணும். You must realize it. நீங்க அதை உணர வேண்டும். Because the mind is the gateway of all blessings. Ella aashirvadangalukkum manadhu adu kadavai vaasalai irukkirathu. Shanturadhyanka. When you are worshiping the Lord and enjoying the presence of God, neenga devana aaradhichu avarude prasannathai unarndu kondirukkum bodhu, you must understand that this presence of God is healing my body from top to bottom. Indha prasannam da head to toe. Indha prasannam da enna uchcham thalaiyilundu ullam kaal varai sugamaakki kondirukkirathu endru neengal unara vendum. With that type of feelings and understanding, if you are worshiping within one song, you will get millions of blessings. Andha unarchiyodu andha purindugulludalodu neenga aaradhichinga andha ore paattila neenga lakshakanakana aashirvaadangalai alli katta mudiyum. That is what the secret of enjoying the benefits of the presence of God completely. Adhudan devanudaiya prasannathai mulumayai petru anubavippadin ragasiyamai irukkirathu. That's why somebody, they are singing and singing and singing and they are coming up
coming up and up. அதனால தான் ஒரு சில பேரை பாத்தீங்கனா பாடி 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 துதிச்சு துதிச்சு மேல வந்துறாங்க. And somebody they are singing and singing and they are ringing and ringing the problem. ஆனா சில பேர் பாடி 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 பிரச்சனை தான் பெருசாயிட்டே போகுது. Why? ஏன்? We must know the benefits of the presence. தேவனுடைய பிரசன்னத்தின் பலன்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். Mind. மனது. Mind. மனது is the gateway. அதுதான் வாசலாய். It is the gateway of the presence. To enter into your problem, to penetrate your problem and solve the problem. உங்க பிரச்சனைக்கு உள்ள ஊடுருவி செல்வதற்கான வாசலாய் உங்க வாசலாய் அந்த மனதானது இருக்கிறது. So focus your mind on the benefits of the presence of God. எனவே உங்களுடைய மனதை தேவனுடைய பிரசன்னத்தின் பலன்களுக்கு நேராய் நீங்கள் திருப்புங்கள். That's what the author of this song he says, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா என்னை பலவானாய் மாற்றுமையா. Come on, enjoy the benefits of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தின் பலன்களை அனுபவிப்போம். ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுமையா. ஆமென். உம்மோடு செலவிடும் ஓஹோ உயர்த்தி தேவ பிரசன்னம் ஆனந்தம் தேவ பிரசன்னம் வாசல்கள் ஓபனே இப்பொழுது திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகாயம் கொண்டு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை பெலவானாய் மாற்றுமையா. Come on everybody. ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா என்னை மாற்றுமையா. வானத்திலே பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே வானத்திலே ஒவ்வொரு நிமிடமும் என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓஹோ உம்மோடு செலவிடு என் இயேசுவே உம்மாவியார் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம். ஆமென். லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட். கரங்களை உயர்த்தி வர்ஷிப் தி லார்ட். தேவனை ஆராதி வர்ஷிப் தி லார்ட். ஓ தேவ பிரசன்னம் பிரசன்னம். கரபரபரபரபதி மனமதுரமரமதி அங்கரபரபதியோ ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே.
செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் காதையா How many of you are believing that you have received your miracles in this morning? Come on. காலை வேளையில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு நம்பி உற்சாகமாய் கரங்களை. No other medicine is more powerful than the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும் எந்த மருந்தும் வல்லமையானது கிடையாது. No other consultancy is more powerful than the wisdom of the presence of God. தேவனுடைய ஞானத்தை பார்க்கிலும் எந்த ஒரு கன்சல்டன்சியும் பெருசு கிடையாது. No other counselor or psychologist or more powerful than the presence of God, which is giving you the peace of mind. உங்களுக்கு சமாதானத்தை தரும் தேவ பிரசன்னத்தை காட்டிலும் எந்த கவுன்சிலரும் எந்த சைக்காலஜிஸ்டும் பெரிய ஆளு கிடையாது. No other person whom you are sharing your problem is not powerful, more powerful than the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும் நீங்க உங்க பிரச்சனையை போய் சொல்ற எந்த ஒரு ஆளும் பெரிய ஆளு கிடையாது. They are not more powerful than more needed. அவங்க ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது, அவங்க தேவையும் கிடையாது. When a man is satisfied with the presence of God, he will not approach any other person to share his problem. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் திருப்தி அடைகிறானோ அவன் போய் பிரச்சனையை மத்தவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டான். People who are longing for peace, people who have lost the presence of God, only they are seeking some people to share something, like a beggar is begging for something. சமாதானத்தை இழந்தவர்கள், சமாதானத்துக்காக ஏங்குறவங்க, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தவங்க தான் பிச்சைக்காரன் போய் மத்தவங்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. Can you please afford my problem? Can you please give your ears to talk about something about my family or for my husband, about my husband or about my wife? கொஞ்சம் கொஞ்ச நேரம் நீ என்னுடைய and holding the phone and listening my problem. அவங்க அப்பா இல்லாத அனாதை மாதிரி இந்த டொனேஷனுக்கு போய் அப்படி நோட் எடுத்துட்டு போய் நிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் நன்கொடை கொடுக்க முடியுமா, எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து செய்ய முடியுமா அப்படின்னு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. The people who are connected with the presence of God, they are satisfied. ஆனால் தேவனுடைய satisfied. They are satisfied. Amen. Amen. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறவர்கள் திருப்தி அடைந்தவர்கள், அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். That's what King David says. I am satisfied like I ate what's that fatty things. குளுமையான பதார்த்தங்களை புசித்தது போல திருப்தியாய் இருக்கிறேன் என்று தாவீது எழுதுகிறான். Man who is connected with the presence of God, they are completely satisfied. தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்பட்டவன் அவன் முற்றிலுமாய் திருப்தியாய் இருக்கிறான். They will not need anybody to share anything. I am talking about especially right side. நான் வந்து ரைட் சைடுக்கு கரெக்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து யார்ட்டையும் போய் சொல்லணும்னு அவங்களுக்கு வந்து தேவை இருக்காது. They don't need somebody to talk. அவங்களுக்கு வந்து போய் பேசுறதுக்கு ஆள் தேவைப்பட மாட்டாங்க. I became to know some psychologist about man and female, male and female. நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்து ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் நான் அறிந்தேன். When man he talks more, he will what's that, dry out his energy. ஒரு ஆண் நிறைய பேசுறப்ப அவனுடைய ஆற்றல் எனர்ஜியானது வேஸ்ட் ஆகி ட்ரை ஆயிடுமா. But a female, when we start more, she will get energy more. ஆன ஒரு பெண் நிறைய பேசுறப்ப எனர்ஜி வந்து நிறைய எனர்ஜியை பெற்றுக்குவாங்களாம். That's why you talk, that's not a bad thing, but don't talk about others. That's what I want to say. நீங்க பேசுங்க, அதுவும் பிரச்சனை இல்ல, ஆனா அடுத்தவங்கள பத்தி பேசாதீங்க. What I come to say, just learn about it. What I come to say, when a female, when she talks more, she will gain energy. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெண் நிறைய பேசுறப்ப அவருக்கான ஆற்றல், அந்த எனர்ஜியை பெற்றுக் கொள்கிறாள்.
That is what the made. That is what the make. அதுதா அவங்களோட உருவாக்குனதோட அந்த 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 டிசைன். It is manufactured defect. அது வந்து உருவாக்குறதுல இருக்கிற அந்த பிரச்சனை. இல்ல, that is not manufactured defect. That is a plus point behind it. I will lead you to the right place. There you should talk more. அது வந்து manufacturing defect கிடையாது. அது உங்களுக்கு ஒரு பிரஸ் பாயிண்ட் தான். அதை எப்படிங்கறத நான் கரெக்ட்டா சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு நிறைய பேசணும்னு. If you want to speak more, if you want to gain more energy, you go to the presence of God and talk more. உங்களுக்கு நிறைய பேசி எனர்ஜி நிறைய பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு போய் நிறைய பேசுங்க. But male doesn't speak more. ஆனா ஆண்கள் நிறைய பேச மாட்டாங்க. If he starts speaking, he will feel dry out. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப dry ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. If a male is talking more in his family, that means he has a feminine touch. ஒரு ஆம்பள ஒரு குடும்பத்துல நிறைய பேசினா அவனுக்கு ஏதோ ஒரு பெண்மையான ஒரு ஒரு சுபாவம் இருக்குன்னு அர்த்தம். Oh, adi atta adi, just like that. So the man is always the receiving point. ஒரு மனிதன் எப்பொழுதுமே அவன் பெற்றுக்கொள்கிற ஒரு இடத்துல இருக்கிறான். If a male is talking too much in his family, he must be, most of the guys must be what's that, gossipers. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் நிறைய பேசுறாங்கன்னா அங்க வந்து புறங்கூறுதல் நிறைய இருக்கும். In his character. அவனுடைய குணத்துல புறங்கூறுதல் இருக்கும். So the manufacturing is like that. God made male like that. God made female like that. எனவே ஆண்டவர் ஆணை அப்படி தான் படைச்சிருக்கிறார், பெண்ணையும் அப்படி தான் படைச்சிருக்கிறார். If a female is keeping his mouth in mum, something is danger. That's India is going to be blasted out. ஒரு பெண் தன் வாயை மூடிட்டு இருந்தானா ஏதோ பெரிய ஆபத்து இந்தியாவே உடையிற மாதிரி. If a male is talking too much, there is a danger behind it. ஒரு ஆம்பளை நிறைய பேசுறானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. So if you want to speak more, go and speak in the presence of God. நீங்க நிறைய பேசணும்னா போய் தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து பேசுங்க. If you want to learn many things, the gents, they may go in the presence of God and they receive the voice of God. நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கனா தேவனுடைய பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. God's presence is open to male and female. தேவனுடைய பிரசன்னம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர் திறந்ததா இருக்கிறது. If you are a silent person, you can receive my voice. If you are a babbling person, I will receive your voice. That's all. நீ அமைதியான ஆளா இருந்தா என்னுடைய வார்த்தையை வாங்கிக்க, நீ புலம்பற ஆளா இருந்தா உன் வார்த்தையை நான் வாங்கிக்கிறேன். மூடு செலவிடு. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். இமேஜர் தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாரு. தகப்பனை பூமேஜர் பரிசுத்தரே உம்மை பணியிறேன் ஐயா. தகப்பனை பூ கொஞ்சம் பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஐயா உயர்த்தி ஓரேவ பிரசன்ன ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லு. கீபோர்டு வருதான் பார்த்துக்க. ஓடு செலவிடும் ஒரு நிமிடமும் தாதையா என்னை பலவானாய் மாற்றும் உணர்ந்து சொல்லுவோமா? ஆமே. ஒவ்வொரு நிமிடமும் தானையா என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. கரங்களை அசைத்து ஓரேவ பிரசன்னம் பிரசன்னம் Oh!
அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். பதில்களை பெற்றுக் கொள்ளுங்கள். வானத்திலே சுதரியெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே சுதரியெல்லாம் பணிகிறார்களே. Yes, this song is producing many miracles to you. Yes. ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. The first thing man lost after eating the fruit is the presence of God. கனியை புசித்த பின்பு மனிதன் இழந்த முதலாவது ஒரு விஷயம் தேவனுடைய பிரசன்னம். After receiving Jesus Christ as your personal savior, இயேசு கிறிஸ்துவை after accepting Jesus Christ as your personal savior, the first thing you receive is the presence of God. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் பெற்றுக்கொண்ட முதலாவது விஷயம் தேவனுடைய பிரசன்னம். That means you enter into the Almighty's presence, the shadow of God. ஓ சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்குவது. Presence means shadow. பிரசன்னம் என்றால் நிழல். Presence means protection. பிரசன்னம் என்றால் பாதுகாப்பு. Presence means feeding. பிரசன்னம் என்றால் போஷித்தல். Presence means rest. பிரசன்னம் என்றால் இளைப்பாறுதல். Presence means healing. பிரசன்னம் என்றால் சுகமாக்குதல். Come on, praise God, hallelujah. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நீராக போதாதையா. என்னை பெறவானாய் மாற்றும் ஐயா. என்னை பெறவானாய் மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஆகாயம் கொண்டு சொல்லுகிறேன். ஆகாயம் கொண்டு சொல்லுகிறேன். ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் தாரையா. என்னை பெலவானாய் மாற்றும் ஐயா. நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டிருக்கிறீர்கள். You are becoming stronger and stronger. நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டிருக்கிறீர்கள். More and more you connect yourself with the presence of God. எந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைந்து கொள்கிறீர்களோ. You are becoming stronger and stronger. நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டிருக்கிறீர்கள். All the sickness are being healed in the name of Jesus. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாய் கொண்டிருக்கின்றன. ஓ தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம்
ஆகாயம் கொண்டு செல்லுதே ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் பாதையா என்னை பிரதவான மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய பிரசன்னம் தான் to transform your character than the presence of God unga gunadhisiyatha maatruvadharku devanudaiya prasanatha vida vera onnu powerful ana vishayam theva illa nothing is needed in this world no counselors no books no everything is lesser than the presence of God eduvume endha counselor eduvume devanudaiya prasanathai kaattalum melanadhu kedaiyadhu a man who is spending 1000 hours and trying to make a change in somebody's life ஒரு மனிதன் 1000 மணி நேரம் செலவழிச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கணும்னு முயற்சி செய்யறான்னா he will reach the very less amount of changing அவன் வந்து மாற்றத்துல ரொம்ப சொற்பமான அளவை தான் அடைவான் but the presence of god ஆனால் தேவனுடைய பிரசன்னம் but a drop of presence of god can change the entire life of his life in a fraction of second ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு சொட்டானது அவனுடைய வாழ்க்கையின் முழுவதையும் ஒரு சனப்பொழுதிலே மாற்றிவிடும் in a fraction of second god can transform him with a drop of presence devanude or sot devanude prasanathin or sottila or imai puludila devan ellathai maatiduvar that is what the power of the presence of god adhu dhaan devanude prasanathin vallamaya irukkirathu jesus went to the mount of transfiguration yesu christu marurooba malaikku pona poludhu the presence of god came and descended on the mountain devanude prasanam andha malaiyin mel vandu iranginadhu he was transformed அவர் மறுரூபமாக்கப்பட்டார் presence of god it has power to transform the people தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதே ஜனங்களை மறுரூபமாக்க கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது that's why when moses came back people saw the difference in his face அததான் மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரப்ப அவனுடைய முகத்துல ஒரு மாற்றத்தை ஜனங்கள் பார்த்தார்கள் face means always it indicates characters முகம் என்பது எப்பொழுதே அது குணாதிசயத்தை குறிக்கிறது according to the interpretation of bible face means character வேதத்தின் வியாக்கியானத்தின் அடிப்படையில் முகமானது அது குணாதிசயத்தை குறிக்கிறது that's why moses when he was praying he was praying to god that i want to see your face he said i am the god who is the god of mercy and god of what's that those all things he is revealing his character only adanal da mose vande devane emude mugatha na paakanum appdin kekkrappa avar vande naan devanagiya kartar irakkamullavar urukkamulla devan nu avarude character sonnara he didn't show his face he showed his character avar thanudaiya mugatha kaattala yan thanudaiya character sonnu kaattunara that means revealing the character is the face of a man in spiritual realm adukku enna artham na character da oru aavikuriya mandalathin mugam oru manidhanudaiya mugama irukkirathu that's why in new testament peter says to the wives when he advised to the wives he says like this which is more attractive the character is the more attractive thing adanal da pedru pudhiya erpaattile manivigalukku arivari solumbolude gunasaaliyana striye pugala paduval nu and the character pathi solraar adu vandu ivar solraapla salomon solraar ivar enna solraarna vandu more attractive thing is character romba vandu ungala vandu kavarndilukku kudiyadhu unga nalla gunam abingiradha dhaan manivigalukku solraar I used to think about the cine actors when they divorce their wives and husbands நிறைய நேரம் தங்களுடைய மனைவிகள் கணவர்களை விவாகரத்து செய்கிற சினிமாக்காரங்களை நான் யோசித்து பார்த்தேன் I used to think what a beautiful face he has why that man divorced her நான் யோசிப்பேன் எவ்வளவு ஒரு அழகான முகம் இந்த அம்மாக்கு ஏன் இவர் வந்து இந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணாரு what a classy tone of skin how can he divorce her எவ்வளவு ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு தோல் பாருங்க இதே ஏன் வந்து டிவோர்ஸ் பண்ணாரு அப்படி யோசிச்சு which is not attracting him எது அவரை கவர்ந்திருக்கல the more attractive thing is not the skin ரொம்ப கவர்ந்திருக்க கூடியது தோல் கிடையாது it is character அது குணாதிசயம் it is character அது குணாதிசயம்
So something is not attracted him. That is his character. ஏதோ ஒண்ணு அவர் அட்ராக்ட் பண்ணல, அது குணாதிசயம்தான். So he was dared to divorce her even though she is beautiful. அவள் அழகாவே இருந்தாலும் அவர் தைரியமா அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டார். Because he is hating some character in her. ஏனா அவளுடைய இதுல ஏதோ ஒரு குணத்தை அவர் வெறுக்கிறார். Just like that. அதே மாதிரிதான். Face means in spirit realm character. முகம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்திலே குணாதிசயத்தை குறிக்கிறது. Let me come to the point. நான் பாயிண்ட்க்கு வரேன். Jesus face and Moses face it the people saw the changes in their faces means people are going to see the changes in your characters மோசேயினுடைய முகத்திலும் இயேசுனுடைய முகத்திலும் எப்படி ஜனங்கள் மாற்றத்தை பார்த்தார்களோ மாற்றத்தை பார்த்தார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் பார்த்தார்கள் என்ற அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜனங்கள் வாழ்க்கையில முகத்துல மட்டும் இல்ல ஆமென் உங்க கரெக்டர் என்ன ஃபேஸ்னாலே கரெக்டர் தான் ஆமென் அவர் பிரசன்ஸ்க்கு போயிட்டு வந்தா திரும்ப வரும்போது கரெக்டர்ல மாற்றம் இல்லாம நீ இருக்கவே ஆமென் ஆமென் முடியாது கையை தட்டு ஆமென் You cannot escape from the transformation of your soul, your characters or the transformation in your characters you cannot escape from that தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறவங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஆத்மா மற்றும் குணாதிசயங்கள்ல மாற்றங்களை பார்க்காமல் இருக்க முடியாது that's what the thing amen so my beloved brother and sister again I am insisting the presence of god still I am not coming into the word of god எனக்கர்மியான சகோதர சகோதரியே நான் இன்னும் வார்த்தைக்குள்ள வரல நான் இன்னுமாய் தேவனுடைய பிரசன்னத்திலே நான் பற்றி முக்கியத்துவத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் people won't realize and feel the presence of god they cannot enjoy and receive the blessings of the word of god தேவனுடைய பிரசன்னத்தை உணராதவர்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ண முடியாது I want every one of you to experience the presence of god இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆமென் மூடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா நான் தொடங்கி விடுவேன் நீங்க தான் சொல்லணும் மூடு செலவிடும் ஒவ்வொரு வீணாக கை தட்டாம கை தட்டாம ஆமே உம்மோடு செலவிடும் கரங்களை உயர்த்தி ஓ So presence of God is resetting your mind. The devanude prasanam ungalde manadai reset pannugirathu maatri amaikirathu. So again I want to say every time you connect with the presence of God you are resetting your mind. The presence of God is resetting your mind. Marubadiyum na solla varadhu enna na ovvoru tharavum neengal devanude prasanathodu kuda inaiyum bolu ungalde manada anadhu reset aagirathu maatri amaikapadugirathu. But whenever you don't feel that your mind is not in fine tune let's come to the presence of god it will tune your mind ungalde manasu eppanaachu sariyilla oru maari kalanjirukku nenachingina devanude prasanathukku vandirunga adu apdi reset aayirum the only pitch pipe of your mind guitar is
the presence of God. உங்க மைண்ட்ங்கற ஒரு கிட்டாரை டியூன் பண்ணக்கூடிய அந்த பிட்ச் பைப் என்னனா தேவனுடைய பிரசன்னம் தான். Come to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துருங்க. Many people will come and how can I say, they will lose and change the tune setting of guitar. Sometimes when children come to my home, they will come and take my guitar and change the tunings. என் வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து என் கிட்டார் எடுத்து அந்த திருகி அந்த டியூனை மாத்தி விட்டு போயிருவாங்க. Like that. அதே மாதிரி தான். Many children will come to you. நிறைய பிள்ளைங்க உங்க குழந்தைகள் உங்ககிட்ட வருவாங்க. They will change the tune set of your mind. உங்க மனசோட டியூனை அப்படியே மாத்தி விட்டுருவாங்க. After the mistuning, the guitar, when I play, it will not give a nice sound. Tune kalanjadhukku appuram naan guitar-a vaasthuna adhil irukkira andha shruthi nalla varadhu. Just like that, when somebody come and give some gossip and they will change the tuning. Adhe maari dhaan yaarachu vandu ungakitta or kuppaiya pesi unga tune-a change pannitaanga na, then when after that when we start talking something, it will come like a apasuram. அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் வாயை திறந்து பேசுனீங்கன்னா அது உங்க வாயில இருந்து அபசுரமா தான் வரும். Then we have to take கபசுரம். அதுக்கப்புறம் கபசுரம் to take கபசுரம். அதுக்கப்புறம் கபசுரம் குடிநீர் தான் குடிக்கணும். So what should we do? நாம என்ன செய்ய வேண்டும்? We must go to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் போக வேண்டும். After meeting some people, we have to go to the presence of God. அந்த மாதிரியான ஆளுகளை நீங்க மீட் பண்ணிட்டீங்கனா உடனே தேவ பிரசன்னத்துக்கு போயிருங்க. Presence of God will retune your mind. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மனதை சீரமைக்கும். That's why Jesus said sinners are sick people. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவிகள் அவ பிணியாளிகள் என்று. Preachers or doctors, the sinner, the sick people, they need doctors. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம், அதாவது preachers பிரசங்கம் பண்றவங்க தான் வைத்தியம்னு சொல்றாரு. So you may say the sinners must need the sick people must need the doctors. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் வேணும்னு நீங்க சொல்லலாம். Yes, good. ஆமா, நல்லது. What the doctor will do? Doctor meeting a sick people, டாக்டர் வந்து சிக் பீப்பிளை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாரு? Immediately he will open the tap and wash his hand. உடனே போய் டாப்பை திறந்து கையை கழுவிடுவாரு. மூடு செலவிடும். ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. அந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசணும்னா கொஞ்சோண்டு காதை பெனாயில் ஊற்றி கழுவிடணும். திடீர்னு வீட்டுக்கிட்டு கொண்டேன், வீட்டையும் நீங்க பெனாயில் ஊற்றி கழுவிடணும் இயேசு நாமத்தில். ஆமே, ஆமா. ஸோ யூ ஜஸ்ட் திங், we have to tune our mind in God's presence. பாருங்க, நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல நம்மளுடைய மைண்ட டியூன் பண்ணனும். When we sing song and connect ourselves with God, it is tuning, it is giving a fine tune. நாம பாட்டு பாடி தேவனோடு கூட இணையும் பொழுது அந்த மனதானது சீரமைக்கப்படுகிறது. சாத்துரே மேன ஹாதுரா மன ஷங்குனே மேன ஹாதுரா பல பதிரா மன மரா பல பல. That's why the secret of immediate change, அதுதான் துரிதமான மாற்றத்தின் ரகசியமா இருக்குது. Somebody used to ask me, you are scolding somebody, I change like this and you come to the presence of God and sing the song, how it is possible? சில பேர் என்கிட்ட கேக்குறாங்க, வெளியில இருந்து ஒருத்தன் சவுண்ட் கொடுத்துட்டு டக்குன் ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே பிரசன்னத்துல நினைறீங்க, எப்படி? ஸ்டேஜ்ல இருந்தே சவுண்ட் கொடுத்துட்டு ஸ்டேஜ்ல இருந்தே வெளியில இருந்து ஆக்டிங் ஆயிப்றோம். நீ என்னயா? நீ ஸ்டேஜ்ல இருந்தே ஒருத்தன் சவுண்ட் கொடுத்துட்டு டக்குன் கொஞ்ச நேரத்துல அப்படியே கரெக்ஷன் பண்ணிட்டு டக்குன் கொஞ்ச நேரத்துல அப்படியே பிரசன்னத்துல நிறைறீங்களே, எப்படி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. In between the two steps, the presence, it's fine giving fine tune to me. இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு இடையில் தேவனுடைய பிரசன்னம் என்னை சீரமைத்தது. That man easily they can drive out their anger, drive out their bitterness, they can easily drive out their vengeance. அந்த மாதிரியான மனிதன் அவன் ஈஸியாக அந்த கசப்பு, அந்த வஞ்சகம், அந்த என்ன சொல்றது கோபம், அது எல்லாத்தையும் ஈஸியா வெளியில தள்ளிரலாம். Because he is taking bath every day. ஏனென்றால் அவன் டெய்லி குளிச்சிட்டு இருக்கான். So yesterday dirt will not be there today. நேற்றைய அழுக்கு இன்று அவனுடைய உடம்பில் தங்காது. ஆமென். 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 நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, சொல்லுங்க. அப்புறம் நிம்மதி பிறந்ததையா, அது நிலைவரமானதையா. கையை தட்டுங்க, ஃபாதர் கொடுத்துற கையை தட்டுங்க, ஹெவன்லி ஃபாதர் கொடுத்துற கையை தட்டுங்க. ஆமே. நிம்மதி
பிறந்ததையா அது நிரந்தரமானதையா சொல்லுங்க நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் ஆமென் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பாடி நன்றி பாடி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவுக்கு பாரமே அதிகாலை ஆனந்தமே presence of God, it has message. இனி ஒவ்வொரு தேவனுடைய பிரசனமும் ஒரு செய்தியை பெற்றிருக்கிறது. I have given you a message about the presence of God. நான் உங்களுக்கு தேவனுடைய பிரசனத்தை பற்றிய செய்தியை கொடுத்துட்டேன். In all the presence of God there is a message, but in all the message there is no need to be a presence of God. தேவனுடைய எல்லா பிரசனத்திலும் ஒரு செய்தி இருக்கு. ஆனா எல்லா செய்தியிலும் தேவனுடைய பிரசனமா இருக்குங்கறத நான் சொல்ல முடியாது. இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆமென். So I hope that you understand the benefits, how to receive the benefits of the presence of God. எனவே நான் நம்புகிறேன் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தின் பலன்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை உணர்ந்திருக்கிறீர்கள். I was about to preach the kingdom standard life and the connectivity between the kingdom standard life and word of God. நான் தேவனுடைய வார்த்தைக்கும் ராஜரீக வாழ்க்கை தரத்துக்கும் இருக்கிற தொடர்பை குறித்து பேச வந்தேன். I want to dedicate this year as a constructive Christian life as a constructive year in Christ. இந்த வருடத்தை நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வருடமாய் மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். So Holy Spirit he insisted me to start with the word of God. I felt to start this year to insist the people to have a strong connection with the word of God. எனவே make this year as an established and constructive blessed year. எனவே இந்த வருடத்தை நான் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிலைவரமான ஒரு அஸ்திபாரமுள்ள வருடமாய் இருக்க வேண்டும் என்னுடைய ஜனங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதியோடு கூட பரிசுத்த ஆவியானவரால் நான் உந்தப்பட்டேன். But there is another thing is need another previous thing is needed. ஆனால் இது the word of God. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக இன்னொரு விஷயம் முன்னதாக தேவைப்படுகிறதா இருக்கிறது. Obviously I didn't know but Holy Spirit he used this time that is the presence of God. நமக்கு தெரியாது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தை தேவனுடைய பிரசன்னம் என்கிறதை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். The presence of God is the first need to construct the life. எனவே தேவனுடைய பிரசன்னம் தான் பிரதான வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு பிரதான தேவையா இருக்கிறது. The presence of God is only make us to understand the word of God. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் தான் தேவனுடைய வார்த்தையை புரிந்துகொள்ள நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. I will give the message the connection between the kingdom standard life and word sticking life. இனி அடுத்த வாரம் வார்த்தையோடு கூட வார்த்தைக்கும் தேவனுடைய ராஜரீக தரமான வாழ்க்கைக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி நான் பேசுகிறேன். A man who is sticking on God's word he always living a heaven standard life on earth. தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எப்பொழுதே பரலோக தரமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான். How many of you want to live a heaven standard life on earth? எத்தனை பேர் இந்த பூமியில பரலோக தர வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க? Do you believe that is it possible? It is possible. அது சாத்தியமா நீங்க நம்புறீங்களா? But Bible says Jesus said it is possible. தேவன் சொன்னே வேதம் சொல்கிறது இயேசு சொன்னார் அது சாத்தியமே என்று. How can we live a heaven standard life on earth? எப்படி நாம் பூமியில பரலோக தரமான வாழ்க்கையை வாழ முடியும்? Jesus revealed the secret so that he is called the secrets of the kingdom of God. இயேசு கிறிஸ்து அந்த ரகசியத்தை சொன்னார் அதுதான் ராஜ்யத்தின் ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. That's why he called the messages messages or the secrets of kingdom life. அதைத்தான் அவர் கொடுத்த செய்தியே எல்லாமே ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்று சொன்னார்.
secrets of kingdom life. Rajya vaalkiyin ragasiyangal. How many of you want to experience the kingdom life? Ethana per rajya vaalkiyai neengal anubhavikka vendum aasapadreenga? So the first thing when he revealed the secrets about the kingdom standard life is connection with the word of God. எனவே ராஜ்யத்தின் ரகசியத்தின் முதல் ரகசியத்தை அவர் என்ன சொன்னார்னா தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைந்திருப்பது. If a man sticking himself on the word of God would start living heaven standard life on earth, it's true. ஒரு மனிதன் தன்னை தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒட்டிக்கிட்டானா அவன் பூமியிலே பரலோகத்தரமான வாழ்க்கையை அவன் வாழுகிறான். அது மெய்யானது. You can start experiencing such a life, my beloved brother and sister. Neenga andha vaalkaiya easy ah anubhavikka mudiyum ena karumiyana sagodara sagodari. From next word onwards, enave adutha vaarathilirundhu we'll start speaking the word connected life. Naam vaarthiyodu kuda inaikkapatta vaalkaiya kurithu naam paarpom. Yes, really you will see the kingdom life, kingdom standard life, kingdom life or heaven standard life on earth. மெய்யாகவே இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கையில் ராஜ்ய தரத்தோடான வாழ்க்கை தரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். I will not preach in the second service I will take another message. இரண்டாவது சர்வீஸ்ல நான் இத பேச மாட்டேன். இரண்டாவது சர்வீஸ்ல வேற சப்ஜெக்ட் எடுப்பேன். So if you want to follow this series you can come to the first service only. இந்த தலைப்பின் செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் முதல் சர்வீஸ்க்கு தான் வரணும். Kingdom life. ராஜ்யத்தின் வாழ்க்கை. Heaven standard life on earth. பரலோக பூமியிலே பரலோக தரமான வாழ்க்கை. Word connected life. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. How the seed, where the seed is scattered and where it grows. எங்கே விதையானது சிதறடிக்கப்பட்டது, எங்கே விதையானது வளர்ந்தது, எங்கே விதையானது தூவப்பட்டது, அது எங்கே வளர்ந்தது என்பதை குறித்ததா இருக்கிறது. Seed never scattered in mind. It's scattered only in heart. விதையானது சிந்தனையிலே தூவப்படவில்லை, அது மனதிலே தூவப்பட்டதா இருக்கிறது. Scattered in heart but it is rooted in mind. மனதிலே தூவப்பட்டு சிந்தனையிலே வேர் கொண்டதா இருக்கிறது. The brain is the growing source which is the source which is giving for growing. மூலதா அந்த வளர்ச்சிக்கான அந்த அடிப்படையான விஷயங்களை கொடுக்கிறது. The heart is the soil but the mind is the water. உங்களுடைய மனதானது மண்ணா இருக்குது, அந்த மைண்ட் சிந்தனைங்கிறது வாட்டர் தண்ணியா இருக்கு. The more and more if you pour water to the soil only the seed will grow. எந்த அளவுக்கு மண்ணுக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு விதையானது வளரும். I will explain this all things coming week. இந்த ரகசியங்களை எல்லாம் வருகிற வாரத்திலே நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். How to receive the word, how to meditate the word. எப்படி வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், எப்படி வார்த்தையை தியானிக்கணும். You cannot receive the word in mind. நீங்க வந்து வார்த்தையை மைண்ட்ல வாங்க கூடாது. You can receive the word from heart only. நீங்க வார்த்தையை மனதிலிருந்து தான் வாங்க முடியும். But you cannot meditate the word in heart, you have to meditate in mind only. ஆனா உங்க இதயத்துல வார்த்தையை நீங்க meditate பண்ண முடியாது, உங்க மைண்ட்ல தான் வார்த்தையை meditate பண்ண முடியும். You are receiving the word in your heart and meditating the word in your mind. உங்களுடைய இதயத்தை வார்த்தையை வாங்கிட்டு உங்களுடைய சிந்தனையில இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும். The more and more you are meditating the word in your mind, the more and more the seed is growing. எந்த அளவுக்கு வார்த்தையை நீங்க தியானிக்கிறீர்கள் உங்க மைண்ட்ல தியானிக்க அந்த அளவுக்கு விதையானது வளரும். You will see the fruits of the kingdom life. ஓ ராஜ்யத்தின் கனிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். So next week let us start seeing the secrets of kingdom standard life. எனவே அடுத்த வாரம் ராஜ்ய தரத்தின் வாழ்க்கையின் ரகசியங்களை நாம் பார்ப்போம். Or let us see the word connected man. அல்லது வார்த்தையோடு கூட blessings of the word connected man. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற மனிதனின் ஆசீர்வாதங்களை குறித்து நான் I want you to confess it at least this week. I don't want you leave it as it is. நான் இப்பவே உங்களை விட்டுட்டு விரும்பல. நீங்க at least நீங்க இத வந்து நீங்க அறிக்கை இடணும்னு விரும்பறேன். Word connected man. Come on say. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட word connected man. Word connected man. இப்ப சொல்லுங்க. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதன். வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதன் சொல்லுங்க. வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதன். வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதன். ஆமென். May God bless you. A man connected with word of God. Oh, தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட மனிதனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's all close our eyes. யாரும் கண்களை மூடுவோம். Shakara mala hatune mena dianga. This week we see the presence connected man. இந்த வாரம் நாம் தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்பட்ட மனிதனை குறித்து பார்த்தோம். Presence of God is giving you a fine tune. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு அப்படியே வந்து என்ன சொல்றது, சீரமைக்கிறது, ஃபைன் டியூனிங்கை கொடுக்கிறது. மனதியம் கரபரபதுரி மனம சாந்துரபரம் தாயானவள் தன் பாலனை
மறந்தாலும் என்னை மறவாதவு. தகப்பனை இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகிறேன் ஐயா. I bless you all to be a man of to be a man who is connected with the presence of God always. தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கிற மனிதனாய் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். Let's all stand on our feet and worship the Lord for a few minutes. நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஒரு சில விடாடிகளா. Let us complete this service with the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இந்த ஆராதனையை நாம் முடிப்போம். Come on, say, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லுங்க. ஒவ்வொரு நிமிடமும் திரும்ப ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய். From today onwards, may God bless you as a man who is connected with the presence of God always, a man who is tuning himself fine in God's presence. இன்று முதல் தேவன் உங்களை தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கிற மனிதனாய் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து எப்பொழுதும் சீரமைத்துக் கொண்டிருக்கிற மனிதனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the presence of God tune you fine. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பிரசன்னம் உங்களை நற்சீர் பொருந்துவதாய் அமைப்பதாக. Fear not my beloved brother and sister. Nothing can be done beyond my hand, God says. எனக்கண்மையான தேவன் சொல்லுகிற எனக்கண்மையான சகோதரனே சகோதரியே பயப்படாதிருங்கள். தேவனுடைய கரத்திற்கு அப்பாற்பட்டு எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட முடியாது. Jesus says nothing will be done beyond my hand. இயேசு சொன்னார் beyond my control. என்னுடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட முடியாது என்று இயேசு சொன்னார். So fear not. எனவே பயப்படாதிருங்கள். Just hand over everything to me. எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொடுத்து. I will take care of it. எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்து. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன். ஆகாயம் கொண்டு செல்லுவேன் ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் காதையா என்னை பலவான ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் காதையா என்னை பலவான ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே மூடு செலவிடும் ஒரு நிமிடம் என்னை பலவானாய் மாற்றுமையா. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாயிருக்கும். ஆமென். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பொன் முட்டையிடுகிற வாத்தாக. ஆமென். அற்புதங்களை அள்ளி கொடுக்கிற வருஷமாக நாட்களாக இருக்கும். All the 365 days will be the 365 miracle giving days, 365 blessing giving days. Amen, amen. 365 naatkal 365 arpudangalai petrukolugira aashirvaadangalai petrukolugira naalaga irpadaga. I wish every one of you to expect a miracle every day.
ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். I wish every one of you to expect a miracle every day. My beloved brother, you are deserved for it. என கருமையான சகோதர சகோதரி, நீங்கள் அதுக்கு தகுதியானவர். Amen. There is a blood price was given for you. அதற்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is a blood price. அதுக்கு இரத்த கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is a blood price. இரத்த கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For what purpose he has given the blood price? எந்த நோக்கத்திற்காக அந்த இரத்த கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார்? Oh, because you are that much precious, my beloved brother. ஏனென்றால் நீங்கள் அந்த அளவுக்கு விலையேறப்பட்டவர்கள். To live such a standard life, to live such a standard life, he has given his blood price. அந்த அளவு வாழ்க்கை தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் இரத்த கிரயத்தை உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். So you can live such a life, my beloved brother and sister. எனவே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். Expect a blessing every day. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை எதிர்பாருங்கள். Expect a good news every day. ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை எதிர்பாருங்கள். Last 2021. See, every day miracles day. 2021 ஆம் ஆண்டு ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாய் இருப்பதாக. Dear Heavenly Father, thank you for this wonderful morning. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Let the people who ever watching this word of God, யாரெல்லாம் இந்த sermon, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, let all people start experiencing the benefits of the presence of God. இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தின் பலன்களை அனுபவிப்பார்களாக. Let them start this year with the presence of God. இந்த வருடத்தை அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஆரம்பிப்பார்களாக. Presence of God is the shadow of God. தேவனுடைய பிரசன்னம் தான் தேவனுடைய நிழலாய் இருக்கிறது. Presence of God is the protection of God. தேவனுடைய பிரசன்னம் தான் தேவனுடைய பாதுகாப்பாய் இருக்கிறது. Presence of God is the provision of God. தேவனுடைய பிரசன்னம் தான் தேவனுடைய தேவையை சந்திக்கிறதாய் இருக்கிறது. Presence of God is the rest given by God. தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலாய் இருக்கிறது. Man who is keeping himself in the presence of God is really is having a greater blessing than others. தன்னை தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைத்து வைத்திருக்கிற ஒரு மனிதன் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். How should keep the presence of God always with you? எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வது? Avoid unnecessary information from your mind. உங்களுடைய சிந்தனையிலே தேவையில்லாத குப்பையான விஷயங்களை புறக்கணியுங்கள். Avoid all negative news from your mind. எதிர்மறையான செய்திகளை உங்களுடைய சிந்தனையிலே புறக்கணியுங்கள். Avoid all the bitterness from your mind. உங்களுக்கு சிந்தனை இருக்கிற எல்லா கசப்புகளையும் புறக்கணியுங்கள். Sprinkle the blood of Christ every minute and keep yourself in the sprinkling of blood of Christ. ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்துக் கொண்டே இருங்கள். Oh, keep yourself under the blood of Christ. உங்களை தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு கீழே எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். Keep your mindset as a righteous man's mindset. ஓ, உங்களுடைய மனநிலையை நீதிமானின் மனநிலையாய் எப்பொழுதும் வைத்திருங்கள். Don't forget that all the consequences of your sin was paid on the cross 2000 years back. உங்கள் பாவத்தின் எல்லா பலன்களும் 2000 வருடங்களுக்கு முன்பாய் சிலுவையிலே கொடுத்து தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். Oh, you are forgiven already, my beloved and sister, brother and sister. என கருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are already forgiven. நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are bought at price. நீங்கள் விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். God has bought you at price. தேவன் உங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். When he has bought you at price, nobody can touch you because you are his property. தேவன் உங்களை கிரியத்துக்கு கொண்டிருக்கும் பட்சத்தில் ஒருவனும் உங்களை தொட முடியாது, ஏனென்றால் நீங்கள் அவருடைய சொத்து. Yes, 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 yes. When you all meditating such a things, you can feel the presence of God all the days of this year. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனா இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். Your mind is not a rubbish basket. உங்களுடைய மனது வந்து குப்பையை கொட்டுற குப்பத்தொட்டி கிடையாது. உங்களுடைய சிந்தனை வந்து குப்பத்தொட்டி கிடையாது. So we have to clean it out in Jesus name. அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை சுத்தம் பண்ண வேண்டும். Let the presence of God fill over your mind and spirit and soul and body. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனையிலே தேவனுடைய பிரசன்னம் நிரப்புதுவதாக. In Jesus name I bless you all. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Amen. Amen.